வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ரவா கிச்சடி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா வறுபட்டு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்குது, இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு நான் தாளித்து எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மி வேணும்னாக்கா நீங்கள் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே நான் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து தக்காளி ஓரளவு வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூட பீன்ஸு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துக்கிறேன். கேரட்டோ பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வர வரைக்கும் இது ஓரளவு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு காயை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்குது. நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு செக் பண்ணிக்கிறதுனாலும் செக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ரவைய கொஞ்சம் கொஞ்சமா இதில் சேர்த்துக்கலாம். இப்ப கேஸ் சிம்ல வச்சிடலாம். இப்ப ரவை நல்லா வெந்து வர்றதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ரவா நல்லா வெந்து வந்திருக்குது. இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.